ஹாய் ஃபை நேஷன் நான் கேக்கங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்னொரு ஒரு புது வகையான ஹிடன் அச்சீவ்மெண்ட் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா போர் கனெக்ஷன் ஸோ இந்த அச்சுமெண்ட் இந்த ஹிடன் அச்சுமெண்ட் என்ன தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா இந்த டைமுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க இப்போ நான் அந்த ஹிடன் அச்சுமெண்ட் என்னன்னு தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஹிடன் அச்சீவ்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அச்சுமன் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் தான் ஹிடன் அச்சுமெண்ட் இந்த அச்சீவ்மெண்ட் லிஸ்ட்லாம் தெரியவே தெரியாது பப்ஜியோ பிஜிஎம் ஆஃபிஷியலாக எங்கேயுமே இதுதான் அந்த அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டு எங்கேயும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க மறைச்சி வச்சுருப்பாங்க உங்களை மாதிரியே என்ன மாதிரி பிளேஸ் ஏர் ஆக்சிடென்ட் இதை கண்டுபிடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்கேயாச்சும் ஷேர் பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் யூடியூபர் தெரிய வரும் இந்த மாதிரி யூடியூபர் இதை பற்றி வீடியோ பண்ணுவாங்க இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் இப்படி தான் இந்த அச்சுமன் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரிய வருது இது வரைக்கும் அஞ்சு இடம் அச்சுமன் கண்டுபிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் மூணு வீடியோவில் வந்து போய் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு இடம் அச்சுமன் கிடச்சிச்சு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ மொத்த மூணு வீடியோ பண்ணியிருக்கிறது வரைக்கும் அஞ்சு இடம் அச்சுமனை பற்றி அந்த மூணு வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் மறுதான் பார்த்துருங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த புது புது ஹிடன் அச்சுமனான இந்த போர் கனெக்ஷனை பற்றி பார்ப்போம் இந்த போர் கனெக்ஷன் நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே உள்ள நெட்டு பிரச்சனைக்கு இந்த மாதிரி தான் ஒரு அச்சுமெண்ட்டை கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த போர் கனெக்ஷன் வந்து அச்சுமெண்ட்டை முடிக்கிறது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மேட்ச் வந்து ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீம் ஃப்ரெண்ட் டீம்மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிருக்கணும் அந்த ஐம்பது மேட்ச் அது ஐம்பது மேட்ச் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஆஃப்லைன் போய் செத்து நம்மளும் எல்லாருமே செத்துட்டோம்னா அது வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட கான்செப்ட் இதை மொத்தம் மூணு வகையில் முடிக்கலாம் நான் ஹார்டு

லோடிங் ஸ்க்ரீன் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் டைம் ஓடி இருக்கும் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு வந்து பப்ஜி மொபைல் என்ன பண்ண சொன்னீங்க பப்ஜியோ பிஜிஎம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்ல க்ளோஸ் பண்ண சொல்லிருங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்கன்னு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் லிவிங்கை வரைக்கும் நீங்கள் அவுட் ஹவுஸ் வாங்க அந்த ஃபைட் எடுக்கும்போது டப்பன்னு வெளியே போயிட்டு இல்லை பின்னாடி ரிவர்ஸ் எடுத்து நீங்கள் அவுட் ஹவுஸ்ன்னு போய் உடனே செத்துடலாம் இல்லை ஃப்ளைட் எண்டில் போய்ட்டு கூட நீங்கள் அவுட் ஹவுஸ்னு போய் உடனே செத்துற முடியும் அப்படி செத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஃப்ரெண்ட் ஆஃப்லைன் இருக்கும்போது நீங்களும் செத்துட்டீங்க ஸோ இது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்றாவது கணக்கு எடுத்துக்கும் இதுதான் இதை முடியும் முடிக்கிற பேசிக்கான மெத்தடு ரெண்டாவது மெத்தடு மீடியமான ஹார்டான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டு டிவைஸ் பக்கத்து பக்கத்தில் ரெண்டு டிவைஸ் வச்சுட்டு ரெண்டு அக்கௌண்ட் வச்சுட்டு நீங்களே ஒன்று கட்டியாக உட்காந்து இந்த மிஷினை முடிக்க வேண்டியதான் ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம் ரெண்டாவது மெத்தடு ஓகே இருக்கிறதுலே ஈஸியானதான் மூணாவது மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே டிவைஸில் நீங்களே இது மொத்தமாக முடிச்சுக்க வேண்டியதாக ரெண்டு மூணு டிவைஸ்லாம் தேவை ஃப்ரெண்டோ யாருமே தேவை ஒரே டிவைஸில் முடிச்சுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பப்ஜி மொபைல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப் ஓப்பன் பண்ணிங்க அது வந்து பார்த்திங்கன்னா கேஆர்ஓ இல்லை வந்து வியட்நாம் மிஷன் பப்ஜி மொபைல் கேஆர் மிஷன் இல்லை வியட்நாம் மிஷினை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஏன்னா இது மூணுமே சேர்ந்து விளாட முடியும் ரைட்டா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாரலாமல் இந்த மிஷினை முடிச்சுக்கலாம் இப்போ நானும் அப்படி தான் முடிச்சேன் ஏன்னா எனக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக நான் அப்படி முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு எதனால் வந்து இப்படி நான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குளோபல் விஷன் ஓப்பன் பண்ணிடுவேன் குளோபல் விஷன் வந்துட்டு என்ன இந்தியா என்னோட கேர் விஷனுக்கு இன்வைட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் உள்ள போய் நான் அக்செப்ட் பண்ணிக்கோ திரும்பி குளோபல் விஷனில் போய்ட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவேன் உள்ளக்கு வந்த பிறகு கேர் விஷன் ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட்டு குளோபல் விஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் செத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நான் இப்படி தான் முடிச்சேன் ரெண்டு ஆப்பையும் என் ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணி நானே ஒத்தாலாக உட்காந்து அழகாக முடிச்சு விட்டேன் இதுக்கு நெட்டு ஸ்பீடாக இருந்தால் போதும் மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை ஈஸியாக இப்படியே முடிச்சிடலாம் எதனால் இது ஈஸி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடும்போது போது ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனக்கு நடந்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன் அப்படியே ஆஃப்லைன் போட ஆஃப்லைன் போட டெக்ஸ்ட்டு போடுறேன் கால் அடிக்கிற எடுக்க மாட்டேன் கேட்டால் கேர்ள் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தானா எப்படி இருக்கும் அவனால எட்டு மேட்சுக்கிட்ட எனக்கு வேஸ்ட்டாக போச்சு ஸோ இந்த மாதிரி நடத்துல டென்ஷன் எடுத்து ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் மிஸ் ஆகக்கூடாது கரெக்டான டைமிங்கில் போனோம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த ஒரு ரெண்டாயிரம் மேட்ச் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங்காக வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கரெக்டாக பிக்கப் பண்ணாமல் கேர்ள் ஃப்ரெண்டு உள்ள ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படியே இல்லை உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மாதிரி ஒன்று கட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மூணு மெத்தடை பார்த்தாச்சு எப்படினு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இப்போ மெயினான கொஸ்டின் ப்ரோ ஐம்பது கவுண்ட் எப்படி ப்ரோ வச்சுக்கிறது ஏன்னா அது மூலியம் பார்க்க முடியாது எங்கேயும் பார்க்க முடியாது எப்படி ஐம்பது கவுண்ட் வச்சுக்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டார்ட் ஆனிச்சு அது அந்த டைம் தான் இந்த மேட்சை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு எதுவுமே ஆடவே இல்லை ஸோ டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை மேட்ச் ஆடி இருக்கேன்னு காட்டணும் அதுதான் நான் கணக்கு வச்சுக்கிட்டேன் ஸோ அங்கேயே நீங்களும் கணக்கு வச்சுங்க அதுதான் பெஸ்ட் இது முடிகிற வரைக்கும் நீங்கள் எதில் ஆடுறீங்களோ அதில் வந்து வேறு எக்ஸ்ட்ரா மேட்ச் ஆடாமல் இருக்கிறது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு உங்களுக்கு இதை பற்றி கொஸ்டின் தான் கம்மா லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ரெண்டு பேரும் மெயினாக சொல்லணும் மாஃபி

Get the pumpkin, get the